திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்தை முழுமையாக நாம் வாழ்கின்றோமா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் யாரிடமே இருப்பதில்லை. இறைவன் காலநியதி தத்துவத்தின்படி நமக்கான வாழ்க்கையை நல்குகிறார். பிறக்கின்றோம், பிறகு வளர்கின்றோம். அதனாலே நிறைய வேலைகள், நிறைய இயக்கங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், இதுபோல நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கையிலே நாம் நிறைய விஷயங்களை நமக்கு வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கொடுக்கப்பட்ட காலத்தை உண்மையாகவே வாழ்ந்தோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட பதிலே இருப்பதில்லை. இன்னமும் சொல்லப்போனால் ஆன்மீகத்துக்குள்ளே போனவங்க கூட வாழ்கின்ற காலத்தை விட மரணத்தை பற்றிய சிந்தனையிலேயே அதிகமாக இருப்பார்கள் ஒரு சில பேர். அந்த மரணமானது எனக்கு நல்ல வகையில் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் அப்பொழுதுதான் நாட்டம் கொண்டவர்கள் எதிர்பார்ப்பது கண்டிப்பாக எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடியது தான். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது பேசினால் அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் மாறிவிட்டோம். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உள்ளதா அப்படின்னு கேட்டால் அதை பற்றியும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டோம். ஆனால் இறைவன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை இப்பொழுது கொடுத்திருக்கின்றார். மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருக்குமா இருக்காதா என்பதெல்லாம் அடுத்த கேள்வி, அது பெரும் பகுதி. அதனிலே நம் கவனத்தை செலுத்தி செலுத்தி வாழ்கின்ற இந்த நாட்களை எல்லாம் வீணடித்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். கிடைத்தற்கு அரிய நேரங்கள், நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைத்தற்கு அரிய நேரங்கள். பல விதங்களில் அதனை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? நமக்காக வாழ வேண்டும். அதை எப்படி வாழ வேண்டும் என்று யாருக்குமே தெரிவது இல்லை. பிறருக்காக வாழ்ந்தாலும் சரி, அதை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரிவதில்லை. அப்போ பெரும்பாலுமான நேரம் நம் தூக்கத்தில் கழிகிறது. பெரும்பாலுமான நேரம் நாம் வீணடித்து விடுகின்றோம். ஒரு சிறிய பகுதியை நமக்காக நாம் வாழ்கின்றோம். அந்த சிறிய பகுதியும் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நமக்காக அப்படிங்கும் போது சுயநலத்துடன் வாழ்ந்தோமா, அல்லது அந்த நமக்காக அப்படிங்கிறது நாம் மகிழ்ச்சி உறுவதற்காக பிறருக்காக வாழ்ந்தோமா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயமானது அதிலே அடங்கியிருக்கிறது. வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒருவருக்கொருவர் உதவி, மற்றவர்களுக்காகவும் வாழ்வது வாழ்க்கையாக இருக்கும். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சுயநலத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு அர்த்தமில்லாமல் சில நேரங்களிலே போகிறது. பொதுநலத்துடன் வாழ்கின்ற ஒருவரின் வாழ்க்கை சில நேரங்களில் திக்கு தெரியாமல் சென்று விடுகிறதே அப்படிங்கிற கேள்வியும் வரும். ஆனால் அது அப்படி அல்ல. வாழும்போது நிதானமாக வாழ்தல் வேண்டும். தான் யார் என்பதை உணர்ந்து பிறருக்காக வாழ வேண்டும். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். பொன் பொருளை தூக்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல. தான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த இறைநிலையை உணர்ந்து, இந்த இறைநிலை உணர்ந்த உடம்பின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியானது வெளிப்படும், அன்பானது வெளிப்படும். அந்த அன்பை பிறருக்கு கொடுத்தல் வேண்டும். அதுதான் வாழ்க்கையோட மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அன்பை விட மற்ற உயிர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது வேறு ஏதும் இல்லை. மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அந்த அன்பு என்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதை கொடுத்து விட்டால் இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கிறது. அதனை கொடுக்க மறுத்தால் இந்த உலகமே நரகமாகிறது. ஆனால் நாம் என்னவோ மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். அது ஒரு புறம் இருந்தாலும் வாழும் பொழுதே சொர்க்கத்தில் வாழ்கிறோமா நரகத்தில் வாழ்கிறோமா என்பதை யோசித்து வாழ வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்களும் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பம் அது அனைவரின் வாழ்க்கையிலும் வரும். ஆனால் அதையும் தாண்டி உங்களது மனமானது பக்குவப்பட்ட நிலையிலே ஒரு சிரத்தன்மையுடன் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையிலே உங்களை சுற்றியிருப்பவர்களும் ஆனந்தமாக இருக்கிறார்கள், நீங்களும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்றால் அதுதான் உண்மையாகவே சொர்க்கம். நீங்கள் இருந்தாலே அந்த இடத்துல ஒருத்தர் வந்துட்டு ஒரு வெறுமையை உணர்கின்றார், ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை உணர்கின்றார், நீங்களும் அதே போல் உணர்கிறீர்கள், அந்த நிலை எனக்கு வேண்டவே வேண்டாம், பெரும் இன்னலாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் நரகம்.
இந்த சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் எப்பொழுது ஏற்படும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவரை பார்க்கும் பொழுதே அமைதி அவர் முகத்தில் தாண்டவமாடுகிறது, அன்பு பயமாக காணப்படுகிறார் என்றால், அவர் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் அருகில் அமர்ந்திருந்தால் போதும் என்ற உணர்வு உங்களுக்குள் வருகிறது என்றால், அவர் அன்பு வயப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவர் அருகாமையில் அமரும் பொழுது உங்களுக்குள் ஒரு அமைதியை உணர முடிகிறது, ஒரு இன்பத்தை உணர முடிகிறது என்றால், அதுதான் சொர்க்கம், அதுதான் சொர்க்கமாகிறது. மாறாக அதற்கு எதிர்மாறாக நிகழும் பொழுது அதுவே நரகமாகிறது. அப்பொழுது பிறரை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு நம்மை பற்றி யோசிங்கள். இந்த உடலை பற்றி யோசிங்கள். இந்த உடல், உயிரை தாங்கியிருக்கக்கூடிய இந்த உடல் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால், உங்களை பார்த்து ஒருவர் மகிழ்ச்சி அடைகிறார், உங்கள் அருகாமையிலே இருப்பதை பற்றி அவர் பெருமை கொள்கிறார், அப்படின்னா அந்த சொர்க்கத்தின் தலைவன் நீங்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆம், சொர்க்கம் இறைவனின் இருப்பிடம் அல்லவா? ஒரு இடத்தில் ஒருத்தர் சொர்க்கத்தை உணர்கிறார், அந்த இடத்துல ஒரு அன்பை உணர்கிறார், ஒரு அமைதியை உணர்கிறார், ஒரு இன்பத்தை உணர்கிறார் என்றால் அது சொர்க்கம். அந்த இன்பம் வந்ததற்கும், அந்த அமைதி வந்ததற்கும், அந்த பெரிய அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த இடத்தில் கிடைத்ததற்கும் யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களே தெய்வமாகிறார்கள். அப்ப அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் நீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே எதிர்மறை பதமாக எடுத்து பார்த்தோம் என்றில், நீங்கள் இருக்கின்ற இடத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு அசௌகரியத்தை உணர்கிறார் என்றால், நீங்கள் ஏன் அந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்ற ஒரு வெறுப்புணர்வு உங்கள் மீது அங்கு வருகிறது, நீங்கள் செய்கின்ற செய்கைகளே அதெல்லாம் தோற்றுவிக்கிறது என்றால், அந்த இடம் நரகமாகிறது. நரகத்தை ஆட்சி செய்பவர் யார்? அந்த கேள்வியும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சொர்க்கத்தை ஆளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா, நரகத்தை ஆளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் நாமே தீர்மானித்து விடலாம். இதற்காக ஒருவர் வந்து நம்மை ஆசீர்வதித்து நீ தெய்வ நிலை அடைவதாக, நீ அறக்க நிலை அடைவதாக அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவர் நமக்கு வந்து ஆசி கொடுத்து நாம் தெய்வ நிலையை அடைவதை காட்டிலும், நம் மனதிற்குள்ளே அன்பு பெருகும் பொழுது இயல்பாகவே நாம் தெய்வ நிலையை அடைகின்றோம். தெய்வ நிலையை அடைந்த இடம் சொர்க்கமாகிறது. இப்போ வாழும் பொழுதே சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் காண்கின்றோம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும். நல்லவர் கெட்டவர் என்பது அவரவர் வாழ்கின்ற சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறும். வாழ்க்கை முழுவதும் ஒருவர் நல்லவராகவே இருந்தார் என்றோ, வாழ்வு முழுவதும் அவர் கெட்டவராகவே இருந்தார் என்றோ யாரையும் நம்மால் குறிப்பிட முடியாது. கால சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு ஒரு மனிதனுடைய குணமானது மாறுகிறது. அந்த மனம், அதே போல் அவரது குணம் மாறாமல் ஒரு சிறத்தன்மையுடன் இருக்கிறது அப்படிங்கும் போது அவர் ஒரு நிலையை அடைகின்றார், அது ஏதேனும் ஒரு நிலையை அடைகின்றார். அந்த அன்பு பெருக்கத்தின் காரணமாக மனதிலே அன்பு மட்டுமே நிலைத்திருக்கிறது, அவர் வாழ்க்கையிலே வேறு எந்த இன்ப துன்பங்கள் இந்த மாதிரி எதுவும் மாறி மாறியெல்லாம் வருவதில்லை, நிலையாக இருக்கிறார், சிறத்தன்மையுடன் இருக்கிறார் அப்படிங்கும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ நிலையினே நோக்கி செல்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ எல்லோருமே சொல்வதற்கு இணங்க, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்ததற்கப்புறமா ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்கின்றோம் அல்லவா? சுடுகாட்டிலே, மயானத்திலே இந்த உடலை கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு இந்த உயிர் என்ன பாடுபடும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பதை காட்டிலும், அங்கு சென்றாலும் அங்கு நம் ஈசன் நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவ்வாழ்க்கையை உதறிவிட்டு, அதை பற்றி யோசிக்காமல் புறம் தள்ளிவிட்டு, வாழும் பொழுது என்னுள் ஈசனை நான் காண வேண்டும், வாழும் பொழுது என் மூலமாக அனைவரும் ஈசனை உணர வேண்டும், வாழும் பொழுது இந்த உடல் சிவமாக மாற வேண்டும், இந்த உடல் சிவமாக மாறியதன் காரணமாக என்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை உணர வேண்டும் என்ற நினைவு நமது மனதிற்குள் வரும் பொழுது, அதற்கான செயல்களிலே நாம் இறங்கும் பொழுது, கண்டிப்பாக நம்மை சுற்றி இருப்பவர்கள் அந்த சொர்க்கத்தை உணர்வார்கள். நாம் காட்டுகின்ற அன்பின் காரணமாக, நாம் காட்டுகின்ற பரிவின் காரணமாக நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடன் இருக்கும் பொழுது சொர்க்கத்தை உணர்வார்கள். அதை விட மேலான தன்மை இந்த உலகத்தில் வேறேதும் இருக்க முடியாது. உங்களால் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டால், அன்பை தவிர வேறு எதையும் உங்களால் கொடுக்க முடியாது. மற்ற எதையும் கொடுத்தால் அது நீங்களாக கொடுத்ததாக இருக்காது. நான் பொண்ணை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதெல்லாம் உனதா, அதெல்லாம் உனதா அப்படிங்கிற கேள்வி வருகிறது அல்லவா? அதெல்லாம் இங்கிருந்தது, எடுத்து கொடுப்பதற்கு நீ யார்? அது இறைவன் சித்தமானால் உன்னால் ஒன்றை கொடுக்க முடியும் என்றால்,
அது அன்பை மட்டும்தான் உன்னால் பிறருக்கு கொடுக்க முடியும். அதன் மூலமாகத்தான் நீயும் இறைவனை உணர முடியும், உன்னால் அந்த இறையாற்றலையும் உணர முடியும். இது பெரிய விஷயம். இதை உணர்ந்து கொள்வது என்பதெல்லாம் பெரிய விஷயம். இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையானது ரொம்பவும் அழகாக இருக்கும். வாழ்க்கை நாம் நினைத்து நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை. உறங்கி எழுந்தால்தான் உண்மை, உண்மை என்று நினைப்பதும் மாயை. இந்த தாற்பரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்போவதில்லை. உறக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உடலை புதுப்பித்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வரம் சொல்லப்போனால். ஒரு கூடு விட்டு இன்னொரு கூடு இந்த ஆன்மா பாய்வதற்காக நடத்தப்படுகின்ற நாடகமே அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குகின்றேன், நான் செதுக்குகின்றேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பெறுவதற்கு பதிலாக இழந்து விடுகின்றோம். பெற்றவையை விட இழந்தவை நிறைய, ரொம்ப அதிகம். அந்த வகையில் நிறைய விஷயத்தை இழக்கின்றோம் அப்படிங்கும் போது முக்கியமானதெல்லாம் சேர்ந்து இழந்துடுறோம். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப கடினமான நிலைகளை நமக்கு எடுத்து காட்டி விடுகிறது. அது என்ன முக்கியமான நிலைகளை மறந்து விடுகின்றோம்னா, இந்த உலகத்திற்கு நாம் ஏன் வந்தோம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம உலகத்துக்கு ஏன் வந்தோன்னா, நான் ஒரு பொறியாளர் ஆகிறதுக்காக வந்தேன், நான் ஒரு மருத்துவராகி சேவை செய்கிறதுக்காக வந்தேன், நான் வந்து ஒரு வக்கீலாக இருந்து நீதி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தேன், நான் ஒரு உழைப்பாளியாக வந்திருக்கேன், என்னோடய கடமை இது தான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தோன்றி விடுகிறது. இதெல்லாம் நாம் செய்கின்ற வேலை அவ்வளவு தான். நீ யார் அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் சொல்வதற்கு நமக்கு தெரியாது. அதை சரியாக சொல்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. சில நபர்கள், பக்குவப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அதை தேடுவதற்கான வாய்ப்பங்கே ஏற்படுகிறது. அந்த தேடுதல் ஒரு இடத்திலே உண்டாகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம். நம்ம சிவபித்தன் சேனலில் அடிக்கடி நம்ம சொல்கிறது, இந்த தேடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தான் நம்ம பல இடங்களிலே பதிவு செய்திருப்போம். நம்மை துளைத்தால்தானே நம்மை தேடுவதற்கு, அதை தொலைஞ்சிட்டோமே, நம்ம யாருன்னே தெரியாமல் ஒரு மாயையில் அகப்பட்டு இருக்கிறதே பார்த்தா தொலைஞ்ச மாதிரி தான். மீண்டும் தேடி எடுப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா, சாதாரண ஒரு விஷயமான ரொம்ப கடினமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. மீண்டும் மடியேன் குறிப்பிடுவது, நிலையில்லாத இந்த மாயை சூழ்ந்த வாழ்க்கையிலே எதற்கு வந்தோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முதலிலே. அது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் கூற முடியாது. உலகத்திலே பிறந்த பல ஞானியர்களும் இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள், தெளிந்திருக்கிறார்கள். அப்படிங்கும் போது அதிலே ஏதேனும் குற்றமோ குறையோ சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்ல முடியாது. நம்மால் உயிரை பார்க்க முடிவதில்லை, அதற்காக உயிர் என்று ஒன்று இல்லையே, இல்லவே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா கிடையாது. நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த அறிவு இருப்பதை காட்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்மால் காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இதெல்லாம் உணர வேண்டிய விஷயங்கள். அதே போல தான் இந்த உயிர் போலவும் அறிவு போலவும் இந்த இறை சக்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே அண்டங்களிலே பேரண்டங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த சிவபெருமானாகப்பட்டவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் என்றெல்லாம் இல்லை, எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்.
அதை நம்மால் உணர்ந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியுமா, எங்கே என் கண்ணுக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அதே இடத்துல தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. உனக்கு அறிவு இருக்கிறது என்றால் அந்த அறிவை காட்டு அப்படின்னு சொல்கிறது. சில விஷயங்களை சூட்சமமாக உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். அப்படியே உணர்ந்து கொள்வதற்கும் கூட அதற்கான தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். ஒரு பட்டப்படிப்பு பட்டம் கொடுக்கிறார்கள். அப்போ நிறைய படிநிலைகளை தாண்டி அவர்களுக்கு தேர்வு வைத்து அதில் எல்லாம் அவர்கள் தேர்ச்சி பெற்ற பின்னர் தான் அவர்களுக்கு பட்டமானது வழங்கப்படுகிறது. அப்படித்தான் ஞானியர்களும் பல சூழ்நிலைகளை கடந்து தவம் மேற்கொண்டு பல விஷயங்களை மேற்கொண்டு சித்தர்களாகட்டும் ஞானியர்களாகட்டும் இவங்க எல்லாமே அந்த பல படிநிலைகளில் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு அதையெல்லாம் கடந்த பின்புதான் அவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருமை அவர்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பானது கிடைக்க பெற்றிருக்கிறது. எடுத்த இடப்பில் யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம எல்லாமே என்ன நினச்சிக்கிறோன்னா எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு தேர்வுமே எழுதாமல் இறைவனை கண்டுவிட வேண்டும், இறைவனை கண்டுவிட வேண்டும். இல்லை என்றால் இறைவனை பற்றி கேலி செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். இறைவன் இல்லை, இறைவன் இல்லை, இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேலி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டியது. நீ இறைவன் இருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாகவோ, நீ இறைவன் இல்லை என்று ஆணித்தனமாக சொல்வதன் மூலமாகவோ இறைவனுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட போகிறதானா ஒரு இடத்துலையும் கிடையாது. ஒரு அணு அளவு கூட அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இதை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் போற்றுகிறீர்கள், தினம் தினம் போற்றுகிறீர்கள், இறைவா ஈசா மகேசா சர்வேசா போற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனுக்கு ஏதாவது உயர்வு வரப்போகிறதா? கிடையவே கிடையாது. இறைவனே இல்லைப்பா, இந்த உலகத்தில் இறைவனே இல்லை. இந்த நிறைய நாத்திகம் பேசுபவர்கள் பேசுவது போல இறைவன் இருந்தால் இது நடக்குமா, இறைவன் இருந்தால் அது நடக்குமா, எங்கே உன் இறைவனை வரை சொல், எங்கே உன் இறைவனை இதை செய்ய சொல் அப்படின்னு பலவாறு இறைவனை தூற்றிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படி தூற்றுவதால் இறைவனின் இயல்பான குணங்களிலிருந்து அவர் மாறுபடுகிறாரா? கிடையாது. நீங்கள் போற்றும்போது மகிழ்ச்சியாக வந்து ஆஹா அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் தூற்றும்போது அடடா நம்மளை போய் இருக்கிறவனை போய் இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இறைவன் அதற்காக வருத்தப்படுவதோ எந்த ஒரு குணத்திற்கு ஆட்படுவதோ கிடையாது. குணமில்லாதவர், குணமில்லாதவர்னால் என்ன அர்த்தம்னா எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர், எதற்குள்ளும் வரையறைக்குள்ளும் வரமாட்டார், இன்பம் துன்பம் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளும் ஆட்பட மாட்டார். அப்படியே தாமரை இலை மேலே தண்ணி விழுந்தால் எப்படி ஒட்டி ஒட்டாமல் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பற்றுதல் அப்படிங்கிறதுலேருந்து அப்படியே விலகி நிற்கக்கூடிய தன்மை உடையவர் தான் இறைவன். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சில பேருக்கு நிறைய நேரம் எடுக்கும். அவ்வளவு எளிதாக அனைத்துமே புலப்பட்டு விடுவது இல்லை. ஏன்னா இந்த மாயாசக்திகள்னு சொல்லக்கூடியது, மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறது போல் 6 கோடி மாயாசக்திகள் உங்களை சூழ்ந்தே இருக்கும், எந்த நேரத்திலும் சூழ்ந்துதான் இருக்கும். அவ்வளவு சாதாரணமாக நம்மளை இறைவனை உணர விட்டு விடுமானா? அப்படியெல்லாம் விடாது, விடப்படாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கும். ஏன் அந்த அரிசியை சூழ்ந்துள்ள உமி போல இந்த ஆன்மாவை அந்த மாயையானது சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும், பக்குவப்படுத்தி அப்படியே பொறுமையாக அந்த மாயையிலிருந்து நாம் வெளிப்பட்டால் மட்டுமே அந்த ஆன்ம தரிசனம் இறை தரிசனத்தை நம்மால் பெற முடியும். நீ தொடர்ந்து முயற்சி செய்கின்றாய் அப்படிங்கும் போது அந்த மாய சக்திகளிலிருந்து நம்மால் படிப்படியாக வெளியே வர முடியும். ஆனால் இருள் போல தானே, அது எப்படிப்பட்டது? இருள் தன்மை உடையது. அப்போ அந்த இருளை போக்க வேண்டுமென்றால் உள்ளத்திலே ஒரு ஒளி அப்படிங்கிறது, ஒளி அப்படிங்கிறது ஏற்பட்டால் மட்டுமே ஒரு வெளிச்சமானது அங்கு பிறக்கும். அங்கே தான் உங்களுக்கு தரிசனம் கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அதற்கான முயற்சியை தான் நாம் செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். நம்ம சிவபிச்சன் சேனல் வாயிலாக நம்ம நிறைய சொல்கிறது என்னன்னா எப்பவும் அடியார் கூட்டத்தோடு இணைந்திருத்தல் உத்தமம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மட்டும் கிடையாது, எல்லா அடியார் பெருமக்களுமே ஞானியர்களுமே சொல்கிறது அடியார் கூட்டத்தோடு சேர்ந்திருங்கள். இன்றைக்கி அது பெரிய ஒரு போராட்டம் போலவே ஆகிவிட்டதல்லவா? ஏன்னா சிவபக்தி அப்படின்னு சொன்னாலேயே நிறைய
இகழ்ந்த பேச்சுகள், பேச்சு ஏச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வழிபடுகின்ற இறைவனவே தாறுமாறாக பேசுகிறவங்கள்லாம் இருப்பாங்க. அந்த இறைவனை வழிபட்டால் நீ நரகத்துக்கு தான் போவாய். எந்த இறைவனை வழிபட்டால்? இறைவன் என்பது யாது? இறைவன் என்றால் என்ன? இறைவன் ஆண்பாலா பெண்பாலா, அல்லது இரண்டும் இல்லாத தன்மை உடையவரா? ஏதேனும் அவர்களால் அறுதியிட்டு கூற முடியுமா? அவருக்கு ஆதி ஏது, அந்தம் ஏது? அப்படிப்பட்ட ஒரு அதீத சக்தியை நாம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது எதற்காக வழிபடுகின்றோம்? சொர்க்கத்திற்கு போவோம் என்றா? சொல்வது இறைவனை வழிபட்டால், நீங்கள் வழிபடுகின்ற இறைவனை வழிபட்டால் நரகத்துக்கு தான் போவீர்கள். நரகம் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சொர்க்கத்திற்கு போவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்து வழிபடுகின்றோமா? சிவபெருமானை அடியார்கள் யாரும் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன்றெல்லாம் வேண்டி வழிபடுவதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சொர்க்கம் என்று ஒன்று உண்டு அப்படின்னா அது உன் பாதமாக இருக்கட்டும், உன் பாதம் படுகின்ற இடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதத்தான் அடியார் பெருமக்கள் எப்போவுமே எண்ணிக்கொள்வார்கள். சொர்க்கத்துக்கு போய் சுகபோகமாக இருக்கும், ஆஹா அதெல்லாம் என்ன இன்பம், அதெல்லாம் ஒரு பெரிய இன்பமா, அது பேர் இன்பமா? கேட்குற கேள்விக்கான பதில், சொர்க்கத்திற்கு போவோம், சரி போகிறோம், அங்கே கிடைக்கக்கூடிய இன்பமானது பேரின்பமா? யார் கண்டா? ஆனால் இறைவனுடைய திருவடி நிழலிலே ஒரு இடம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதுதான் உண்மையான சொர்க்கமாக இருக்கும், அதுதான் அடியார் பெருமக்கள் எதிர்பார்ப்பதாக இருக்கும். அப்போ அடியாரோடு சேர்ந்திருங்கள். இந்த இறைவனை வழிபட்டால் நரகத்திற்கு தான் போவீர்கள் என்று சொன்னாலும் சரி, நாம் யாரை வழிபடுகின்றோம்? சிவபெருமானை வழிபடுகின்றோம். அப்படித்தான் உன்னை வழிபட்டால் நரகத்துக்கு தான் நாங்கள் போவோம்னு இருந்தாலும் போகிறோம்ப்பா அப்படின்ட்டு தான் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இறைவன் விடாபிடிவாதமாக நம்மை பிடித்துக் கொள்கின்றார். நாம் எந்த அளவுக்கு இறைவன் மீது பக்தி செலுத்தி அவரை பிடித்துக் கொள்கின்றோமோ அதைவிட பல மடங்கு நம்மை இறைவன் பற்றி கொள்கின்றார். குழந்தைகளை பாதுகாக்கிறது இறைவனுடைய கடமை அல்லவா? தன் குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு தாயின் கடமை அல்லவா? அதே போல்தான் இறைவனுக்கு நாமெல்லாம் குழந்தைகள், பாதுகாப்பது அவரதின் கடமை. அப்போ அப்படித்தான் பாதுகாக்கின்றார், தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்து கொண்டு பாதுகாக்கின்றார். அதனால் தான் எப்போ சொல்வது, அடியார் பெருமக்களுடன் கூடியிருங்கள், இறைவனின் பெருமைகளை இறைவனின் தன்மைகளை பற்றி பேசி அவருடன் நினைவிலேயே இருக்கும் பொழுது சதா சர்வகாலமும் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கவனம் எங்கும் மாறுவதற்கில்லை, தவறான எண்ணங்களிலே மனம் போவது இல்லை, தவறான சிந்தனைகள் மனதிலே உதிப்பதில்லை. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு உயிரினம் உயிரினத்தின் மீது அன்பு செலுத்துகிறது அப்படின்னா அங்கே தான் நம்மால் அமிர்தத்தை உணர முடியும். அமிர்தத்துக்கு இணையான ஒரு தன்மை அப்படின்னு சொன்னோம்னா உண்மையான அன்பு பொருந்திய உள்ளம். மனசில் வஞ்சனை இல்லை, கோபம் இல்லை, வக்ரம் இல்லை, இந்த மாதிரி எந்தவித எண்ணங்களும் ஒருவர் மனதிலே இல்லை. அப்படி இல்லாத அந்த அன்பு பொருந்திய மனதை தான் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அமிர்தத்திற்கு ஈடாக கூற முடியும். அந்த மனதிலே எப்பொழுதுமே அமிர்தம் ஊறிக்கொண்டே இருக்கும், அதை சுவைத்து கொண்டே இருப்பார்கள், அந்த ஆனந்தத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இறைவன் அன்புமயமானவர், இறைவன் அன்புமயமானவர். இறைவனை அணுவிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லலாமா? அண்டத்திலும் பெரியவன், பேரண்டத்திலும் பெரியவன், பிரபஞ்சத்தை விட பெரியவன், பிரபஞ்ச கர்த்தா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பாக ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் அதிலும் வியாபித்திருப்பவர் இறைவன். ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அந்த பொருளிலே உள்ள அணுவாக இருந்தாலும் அந்த அணுவிலும் சிறியவன் இறைவன், அந்த அணுவிலும் சிறியவர் இறைவன். அந்த அணுவும் இறைத்தன்மையை கொண்டிருக்கும், அந்த அணுவாகப்பட்டதும் இறைத்தன்மையை கொண்டிருக்கு. ஒன்றுமில்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற சில விஷயங்களைத்தான் நம்ம இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் அசைவை வந்து நம்ம பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோட தோட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி பரவலாக நம் கண்ணுக்கு தெரிபவனவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் பார்க்காத விஷயங்களும் இருக்கிறதல்லவா?
நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களும் இருக்கிறது அல்லவா. அன்றே ஞானியர்கள் அண்ட கோட்பாடு, பேரண்ட கோட்பாடு, பிரபஞ்ச கோட்பாடுகளை எல்லாம் வகுத்து அவர்கள் ஞான திருஷ்டியிலே கண்டதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நமக்கு அந்த ஞான திருஷ்டி கிடைக்கப்பெறவில்லை, நாம் அதற்கான முயற்சியை செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று இந்த அறிவியல் அப்படிங்கிற அந்த ஒரு தார்பரியத்தின் மூலமாக, தத்துவத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில புறக்கருவிகளின் வாயிலாக அந்த வான்வெளி புகைப்படங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதிலே நிறைய விஷயங்கள் இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த விண்வெளி அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ரம்மியமானதாக இருக்கிறது. இதை நம் ஞான திருஷ்டியிலே உணர்ந்திருக்க முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், புரிந்து கொள். எப்படி புரிந்து கொள்? உன்னால் படைக்க முடியாத விஷயங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன, உன்னால் தோற்றுவிக்க முடியாத விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்திலே பரவி கிடக்கின்றன. உன்னால் அதை உணர முடிந்தால் உணர்ந்து கொள் அப்படின்னு மனித சக்தியின் வாயிலாகவே மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஏன் அதை எடுத்துரைக்கணும்? அன்னைக்கு தவசீலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, தவம் செய்வதன் மூலமாக இறைவனை பற்றி அறிந்து கொண்டார்கள், தவம் செய்வதன் மூலமாக அணுவிலும் அணுவானவனை உணர்ந்து கொண்டார்கள், இன்னும் பிரபஞ்சத்திலும் தாண்டி வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டார்கள், இந்த பிரபஞ்ச வெளியை பற்றி அறிந்து கொண்டார்கள், அண்டம் பேரண்டத்தை பற்றி தனது ஞான திருஷ்டியிலே கண்டு கொண்டார்கள். இன்று தவசீலர்கள் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமானா கட்டாயமா, ஏன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம், உடனடியாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். 5 நிமிஷம் தியானம் செய்வதன் மூலமாக நான் இந்த பிரபஞ்சத்தை வந்துட்டு மனக்கண்ணிலே கண்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம், அது சாத்தியமான கிடையாது. அப்போ அந்த தவசீலர்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது இறைவனுக்கு எப்பொழுதுமே மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ சில விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். உன்னால் முடியாதவையும் இங்கு உள்ளன, உன்னால் படைக்க முடியாதவையும் உன்னால் சிருஷ்டிக்கப்பட முடியாதவையும் இந்த பிரபஞ்சத்தை வியாபித்திருக்கிறது அப்படின்னு தவசீலர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மனக்கண் வாயிலாகவும், இன்று தவநெறி தவறியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கருவிகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக புகைப்படம் எடுத்து இதோ பார், இதோ பார், நீ உன் ஊரை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், உன் நாட்டை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், நீ வாழ்கின்ற கண்டத்தை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், ஏன் இந்த பூமியை பற்றியும் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பூமியை தாண்டி, இந்த பூமியை தாண்டி பால்வெளி மண்டலம், அண்டம் பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உன் கண்ணுக்கு புலப்படாதவையும் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் உன்னால் படைக்க முடியாது, உன்னால் சிருஷ்டிக்க முடியாது, உன்னை தாண்டிய சக்தி அப்படிங்கிறது ஒன்று உண்டு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இறைவன் பல வழிகளிலே இன்றளவும் நமக்கு அதையெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார். அணுவிலும் சிறியவன், அணுவிலும் சிறியவன், நீங்கள் ஒரு சின்ன பொருள் எடுத்து உடைத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக உடைக்க முடியாத ஒரு பொருள் வருமல்லவா, ஒரு அணு வருமல்லவா, அந்த அணுவிலும் சிறியவனாகவும் இறைவன் இருக்கின்றார். நீ எதை பெரிதென்று நினைக்கின்றாயோ, நீ எதை பெரிதென்று நினைக்கிறாயோ அதை தாண்டி பெரியவனாகவும் இறைவன் இருக்கின்றார். இதெல்லாம் இறைவன் ஏன் உனக்கு உணர்த்த வேண்டும்? ஏன்னா உணர்த்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு. நம் மனதிற்குள்ளெல்லாம் ஒரு கர்வம் தொற்றி கொண்டிருக்கிறது, நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாகட்டும் அல்லது கண்டுபிடிப்பாளர்களாகட்டும், இந்த மாதிரி நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இந்த துறையிலே நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் கொண்டவர்கள் நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஆனால் எல்லா துறையிலும் நீ சொல்லக்கூடிய துறை ஒவ்வொன்றா சொல்லலாம், இந்தந்த துறையில் இந்தந்த துறையில் நான் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், எத்தனை வருடத்திற்கு கெட்டிக்காரனாக இருக்கப் போகின்றாய்? அது கண்கூடாவே இன்னொரு சக போட்டியாளர் வந்து அந்த இடத்தை நிரப்பப் போகின்றார், அதை நாம் பார்க்கத்தான் போகின்றோம், அது நிறைய நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கர்வம் போக மாட்டேங்குது, நான் தான் நிரந்தரமாக இருப்பேன், ஆளப் போகின்றேன், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கப் போகின்றேன், எனக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை, இந்த துறையில் என்னை மீறிய, சரி அந்த ஒரு துறையில் நீயே. அந்த கர்வம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு உயர்விட்டது என்றால்,
மற்ற துறைகளெல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஒரு துறையில் தான் நம்ம ஓரளவுக்கு எதையோ கற்று வைத்திருக்கின்றோம் என்றால், எல்லா துறைகளையும் படைத்தவர், எல்லா துறைகளின் இயக்கத்தை படைத்தவர், இந்த இயற்கை பஞ்சபூதங்களாலான அந்த இயற்கையின் படைப்பு அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம், அதையெல்லாம் நுணுக்கமாக படைத்தவர், ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி வாழ வேண்டும், அதற்கான வாழ்நாள் எண்ணிக்கை இதையெல்லாம் கொடுத்து இங்கே அனுப்பியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எப்படிப்பட்டவராக இருப்பார், எத்தன்மையை கொண்டபவராக இருப்பார், நிறைய விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டியதிருக்கிறது அல்லவா. நாம் பெரியவன் என்ற எண்ணம் நம் மனதிற்குள்ளே வந்துவிட்ட போது தோற்றுவிடுகின்றோம். உண்மையாய் சொல்ல போனால் தோற்றுவிடுகின்றோம். பகுத்தறிவு அப்படிங்கிற பெயரில் நிறைய கேள்விகளை நாம் எழுப்பிவிடலாம். அதற்கான பதிலை யார் தருவது? பதிலை தேட வேண்டும், பதிலை தேட வேண்டும். பிறர் முன்னே பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனால் நாம் அறிவாளியாகிவிட மாட்டோம். இன்று அப்படித்தான் ஒரு பிம்பமானது கட்டமைக்கப்படுகிறது. ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த தெரியாத விஷயத்தின் மீது பல கேள்விகளை எழுப்ப வேண்டியது. அந்த கேள்விகளுக்கு மற்றவர்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அந்த தத்துவத்தையே தவறென்று நிரூபணம் செய்வதற்காக போராட வேண்டியது. அப்படி போராடுபவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகளாக இந்த சமுதாயத்திலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டியது. உண்மையாக அதற்கான பதிலையும் அவர்கள் எடுத்துரைத்தால் மட்டுமே அந்த இடத்தில் அவர்கள் அறிவு சார்ந்து செயல்படுகிறார்கள் என்பது பொருள். எங்கே இறைவன் இருக்கிறாரா காட்டுங்கள் பார்க்கலாம்னா, எப்படி காட்டுவது? குளிரை எப்படி காட்ட முடியும்? குளிர் இப்படித்தான் இருக்கும் என்று காட்ட முடியுமா? காற்று இப்படித்தான் இருக்கும் என்று காட்ட முடியுமா? அறிவு இப்படித்தான் இருக்கும் என்று காட்ட முடியுமா? முடியாதல்லவா. அப்போ எதிரே இருக்கவர் வாயடைந்து போகிறார் என்றால் இந்த கேள்வி கேட்டவர் என்னமோ அவரை அறிவு மேதையாக நினைத்துக் கொள்கின்றார்கள் இன்றைய தினத்திலே. உண்மையாக இறைவனை உணர வேண்டும் என்றால் அந்த இடத்திலே இருந்து உணர முற்பட வேண்டும், உணர முற்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பூதத்திற்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு. நெருப்பு சுடும், நெருப்புக்கான தன்மை அது. அதுக்கிட்ட போய் நீ ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா ஆகுமா? ஆகாது. காற்று, காற்றுக்கான தன்மை எப்பொழுதுமே உண்டல்லவா. எப்படி? சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காற்று அதன் தன்மையிலிருந்து மாறப்போவதில்லை. அதை பல கூறுகளாக பிரித்திருக்கிறோம் இல்லவா, எப்படியெல்லாம் காற்றுகள் இருக்கும் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். அப்போ அதுக்குன்னு ஒரு இயல்பு அப்படிங்கிறது இருக்குது. நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், காற்றாக, நெருப்பாக, ஆகாயமாக, எந்த தத்துவமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு குணம் உண்டு. அந்த குணத்தை அதற்குள்ளே வைத்தவர் இறைவன். இது இப்படித்தான் செயல்பட வேண்டும், ஒன்று இன்னொன்றுடன் இணையும் பொழுது இப்படி மாறுபட வேண்டும், இப்படி மாற்றமடைய வேண்டும். இந்த தத்துவத்தை எல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா இறைவன், சர்வேஸ்வரன் கொடுத்திருக்கின்றார். அதற்கு ஒவ்வொரு குணத்தையும் கொடுத்திருக்கின்றார். அப்படி அந்த குணத்தை கொடுக்கின்றார் அப்படிங்கும் போதே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு தெரியாத விஷயமும் இந்த உலகத்திலே இருக்கிறது. நாம் பெரியவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயமானதாகிறது. நான் பெரியவனாக நினைத்து கொண்டாலும் எனது வாழ்நாள் அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியாது. எனக்கு ஈடு இணை இல்லாதவன், எனக்கு ஈடு இணை இல்லாதவன் அப்படின்னு யாரையும் அப்படியெல்லாம் தாழ்த்தி விட முடியாது. என் தன்மை கொண்ட இன்னொருத்தன் இந்த உலகத்திலே வரமாட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம சிவபித்தன் சேனலில் அடிக்கடி அடியேன் குறிப்பிடுவது இதைத்தான், எப்பொழுதுமே கர்வத்தை தலையில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள், ஏற்றிக்கொண்டால் பாரம் அதிகமாகிவிடும். ஒரு இடத்திலே பாரம் அதிகமாகிறது என்றால் அந்த பாரத்தை தாங்காது இந்த பூமி. புவியீர்ப்பு விசையின் காரணமாக சரித்துவிடும் அந்த பாரத்தை. தலையிலே கணம் ஏறினாலும் தலை சரிந்துவிடும். எப்பொழுதும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட அதுதான். இன்றைக்கும் தேவர்களாலும் காண முடியாத பரம்பொருள் அப்படின்னு தான் சொல்லப்படும். தேவர்களே நினைத்தாலும் அவரை கண்டுணர முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா தேவர்களை படைத்ததும் இறைவன் தானே. படைக்கின்ற, காக்கின்ற, அழிக்கின்ற எல்லா அந்த தேவதைகளையும் படைத்தது யார் அப்படின்னா இறைவன் தானே. அவர்களாலுமே கூட கண்டுணர முடியாத பேராற்றல், பேராற்றல்
அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு சிரத்தை எடுக்க வேண்டும் என்பதை மனதிலே நினைத்து பாருங்கள். நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக அடையக்கூடிய விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதே போல் தான் சொல்லுவாருங்க, இப்படித்தான் இறைவனை உணர முடியும், இந்த யோகத்தின் மூலமாக, இந்த பயிற்சியின் மூலமாக இப்படித்தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நாம் ஒன்றும் இறைவன் அல்லவே, நாம் ஒன்றும் இறைவன் அல்லவே, இது மட்டும்தான் என்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய வழி அப்படின்னு இறைவன் நம்மிடம் சொல்லவில்லையே. அவர் அவரவர் குணத்திற்கு ஏற்றவாறு இறைவனை வந்தடையக்கூடிய வழியை அவரவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். நாம் எத்தகைய தன்மை உடையவோமோ அந்த தன்மையிலிருந்தவாறே இறைவனை எப்படி அடையலாம் என்பதற்கான வழியை இறைவன் எடுத்து காட்டுகின்றார், எடுத்து இயம்புகின்றார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சரி இது தவறு என்று சொல்வதற்கு நாம் யார்? இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் அடைய முடியும், அந்த பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் அடைய முடியும் என்று சொல்வதற்கு நாம் யார்? குருமார்களுக்கு எடுத்துரைத்தது, இந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம், அவருடன் இரண்டர கலந்து விடலாம் என்று அவர்களுக்கு ஞானாசிரியர்கள் உரைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த வழி வருபவர்களுக்கெல்லாம் அதுவே வழியாக இருக்கும். அதே ஞானாசிரியருக்கு வேறொரு வழியையும் கொடுத்திருப்பார் இறைவன், வேறொரு ஞானாசிரியருக்கு வேறு வழியை காட்டியிருப்பார், அவருக்கு அந்த வழியால் தான் அவர் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த இரண்டு வழிகளிலும் முரண்பாடு இருக்கிறதானா? கிடையாது. அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு அதற்கான வழியை இறைவன் காட்டியிருக்கிறார். அன்பின் வாயிலாக இறைவனை அடையலாம், வாசி யோகத்தின் வழியாக இறைவனை அடையலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி பல படிநிலைகள் இருக்கின்றன, அதன் அடிப்படையாக கொண்டு இறைவனை உணரலாம் அப்படிங்கிறத எடுத்து இறைவன் சொல்லியிருப்பார் அல்லவா? இப்போ அதன் வாயிலாக நாம் அடையலாம். நாம் அதில் சரி தவறு என்று கூறுவதற்கெல்லாம் நாம் ஒரு பொருட்டே அல்ல, தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள். இதில் சரி தவறெல்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு சரியாக தெரிவது இன்னொருவருக்கு தவறாக தெரியும் இந்த உலகத்திலே. நீங்கள் ஒரு விஷயத்தை சரி என்று வாதிடுகிறீர்கள் என்றால் அதை தவறு என்று வாதிடுவதற்கு மற்றொரு குணமுள்ளவர் அங்கு இருப்பார், அதற்காக அவர் தவறென்று யாராலும் கூற முடியாது, அதற்காக நாம் சரி என்றும் யாராலும் கூற முடியாது. சரி தவறு என்பது அவரவர் பார்வையை பொறுத்தது, அவ்வளவுதான். இந்த இறைவனை வழிபடுகின்றோம் அப்படின்னா இந்த பிறப்பரோ நிலை அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கின்றோம். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பிறப்பு அறுக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது இறைவனுக்கு உள்ளது, கடமைன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். அவரை நாடி செல்லக்கூடிய அடியவர்களுடைய பிறப்பை அறுக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கிறது? இறைவனுக்கு இருக்கிறது. யாரால் அந்த பிறப்பை அறுக்க முடியும்? இந்த பிறப்பு இழப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து ஒருத்தரை யாரால் வெளிக்கொண்டு வர முடியும்? யார் ஒருவர் பிறப்பை கொடுத்தாரோ அவரால் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும். யார் ஒருவர் இந்த பிறப்பையெல்லாம் உயிரினங்களுக்கு கொடுத்தாரோ அவரால் தான் இந்த பணியை செவ்வனே செய்ய முடியும். அப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் தோற்றத்தை கொடுத்த ஒருவர், இந்த மனித குலத்திற்கு தோற்றத்தை கொடுத்த ஒருவர், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு தோற்றத்தை கொடுத்த ஒருவரால் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும் என்றால் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பை கொடுத்தது, ஆக்கியது, காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழியும் செய்பவர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கின்ற சிவபெருமான் நம் பிறப்பை அறுக்க வல்லவர், நம் பிறப்பை அறுக்க வல்லவர். அப்போ அவரை சரணடைதல் தான் எப்பொழுதுமே ஒரு சரியான பாதையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய ஞானியர்கள் அடிக்கடி எடுத்து கூறியிருக்கிறார்கள். பற்றற்ற நிலையிலே அகப்பற்றும் கூடாது, புறப்பற்றும் கூடாது. அப்படி இந்த இரண்டு பற்றுகளிலிருந்தும் நாம் வெளியே வந்துவிட்டோமே ஆனால் நமக்கு ஒரு தெளிவான நிலையானது கிடைக்கிறது என்றால், எது உண்மை எது பொய் என்பதை உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனும் பொழுது கண்டிப்பாக அந்த அரும்பெரும் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பிறப்பற்ற நிலையை நோக்கி செல்வதற்கான வழியை அந்த இறைவன் நமக்கு காட்டுகின்றார், சிவபெருமான் நமக்கு காட்டுகின்றார். அடியார் கூட்டத்தில் சேர்ந்துக்குங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரியே அடியார்களை எப்பவும் சிவபெருமானாகவே நினைத்து வணங்க வேண்டும்.
ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு அடியார் மனதை துன்பப்படுத்திடுறோம், சலனப்படுத்திடுறோம், கஷ்டப்படுத்திடுறோன்னா அது இந்த இறைவனைவே சலனப்படுத்தியதற்கு சமமாகும். நம்ம ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு தாய் சும்மா இருக்க மாட்டாங்க. தாய்க்கு எல்லாமே குழந்தைகள் தான், இறைவனுக்கு எல்லாமே குழந்தைகள் தான். இருந்தாலும் ஒரு சின்ன ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்க இடத்துல ஒரு குழந்தை மட்டும் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது மற்ற குழந்தைகள் துன்பப்படுகிறார்கள், மனதளவில் வருந்துகிறார்கள்னா பெற்ற தாய் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு தண்டிக்காமல் விடுறதில்லை. அந்த குழந்தைக்கு உணர்த்தணும் இல்லையா செய்கிறது தப்புன்னு. அதனால் ஓங்கி ஒரு அடி அடித்து அந்த குழந்தைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல தான் சிவபெருமானுக்கு நாம் அனைவரும் குழந்தைகள் தான். சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு சதா அவருடைய நினைவிலே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எப்பொழுதுமே ஒரு ஆனந்த நிலையிலே இருப்பார்கள், இன்சொல் பேசுபவர்களாக இருப்பார்கள், எப்பொழுதுமே சிவசிந்தனையிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அடியாரை யாரேனும் துன்பப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா இன்னும் இறைவன் மீது பற்று அதிகமாகும், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த மனதிலே ஒரு பாதிப்பு வருகிறது, அந்த உடலுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது அப்படிங்கும் போது உள்ளம் பெருங்கோவில் அல்லவா, இறைவன் வசிக்கின்ற கோவில் அந்த உடல் ஆகிறது. அப்போ அந்த உடலுக்கோ அல்லது அந்த உள்ளத்திற்கோ பாதிப்பு வருகிறது அப்படிங்கும் போது அதை காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமானா அங்கே இருப்பார். சிவபெருமான் அந்த உடலையும் உள்ளத்தையும் காக்கக்கூடிய பொறுப்பிலே அந்த நேரத்திலே இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அடிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னொரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது அடிக்கிற குழந்தையை திருத்துவது அல்லது அவருக்கு புரிய வைப்பது அப்படிங்கிறது இறைவனின் கடமையாகிறது. அந்த நேரத்திலே தான் சில அடிகள் விழுகின்றன. நாம் யாருடைய மனதையாவது புண்படுத்தும் பொழுது, அடியார்கள் அப்படின்னு கிடையாது, யாருடைய மனதையும் நாம் புண்படுத்தக்கூடாது, அலியும் குறிப்பாக சிவனடியார்களின் மனதை புண்படுத்தக்கூடாது. அப்படி புண்படுத்தினால் இறைவன் அதை நமக்கு புரிய வைப்பதற்காக சில திருவிளையாடல்களை நடத்தி விடுவார். அதனால தான் சொல்கிறது, யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏச்சு பேச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமப்பா சிவபக்தியிலே செல்பவர்களுக்கு, அது ஒன்று எப்பொழுதுமே குறையாமல் இருந்து கொண்டிருக்கும். விபூதியை தரித்து கொள்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இன்றைய காலகட்டத்திலே. எவ்வளவு பேச்சுகள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா நமக்கே தெரியும் அல்லவா, நிறைய பேசி இருப்பார்கள், நாமும் நிறைய கேட்டிருப்போம். ஆனால் இன்று அதுபோல் யாரேனும் பேசினால் நம் மனதிற்கு வலிக்கிறதா, அதை நம் மனமானது ஏற்றுக்கொள்கிறதானா, கொஞ்சம் கூட கிடையாது. யாரோ எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, யாரோ எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க, என் உள்ள தூய்மை, என் மன தூய்மை, என்னுடைய பக்குவம், நான் இறைவனை தேடுகின்றேன், இறைவனை நாடி செல்கின்றேன் அப்படிங்கும்போது அந்த ஒரு பயணத்திலே கண்டிப்பாக இந்த ருத்ராட்சமும் விபூதியும் எனக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு நிலையை எட்டும் வரையிலும் அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மை பக்குவப்படுத்தி கூட்டி செல்லும் என்றால் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் தவிர்க்கக்கூடாது. பேச்சுகளும் ஏச்சுகளும் இருந்தாலும் நாம் தவிர்க்காமல் அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுடைய அருட்பெரும் கருணையானது நமக்கு கிடைக்கும். அருட்பெரும் கருணை கிடைத்துவிட்டால் தனிப்பெரும் கருணையும் கிடைக்கும். அதனாலே சிவபெருமானை சரணடையுங்கள். பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர், குணமில்லாதவர், இந்த மாதிரி பல குணங்களை அவருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் இல்லை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் அப்போ அவருக்கு என்னதான் இருக்கும்? படைத்தவனுக்கு ஏதையா குணம்? அவர்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று அன்பு மட்டும்தான். ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது அன்பு மட்டும்தான். அப்போ அன்பால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமா? அன்பாலும் இறைவனை அடையலாம், இறைவனை உணரலாம்.